ஆழ்வாரம் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். இன்றைய தினம் பிரதமையாக இருப்பதனாலே சந்தேக நிவர்த்தி இந்த தினம் பார்க்கலாம். நேற்றுக்கே பார்க்கணும், நேற்றுக்கு ஊர்ல இல்லை. நாம ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். உங்களுடைய சந்தேகம் 98 என்ன சந்தேகம்? இதுல அது வருங்க, இதுல வராது. இதுல வந்தாமே வந்திருக்கா? எங்க இருக்கு? என்னன்னா 198வது சொர்ணிகா ஆச்சாரிய உதயத்துல சாதன சாத்தியஸ்த மத்தியஸ்தரை விட்டு அவற்றில் கலங்கும் ஜீவேஸ்வரருக்கு வீடுமின் நினைமின் பிடித்தேன் விடுவேனோ வைத்தழ ஊது வாடி நிற்க கண்மமன்று ஆண் பின் கை கழியேல் உழித்தராய் என் சொற்கொள் என்று இவர் பலகாலும் ஹிதாஹிதங்கள் சொல்லுவர் அப்படிங்கிறது சூர்ணிகை. அதுல வியாக்கியானத்திலே மாமலைகள் ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறார். எம்பெருமானுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து ஒரு சந்தேகம் ஏற்படுறது. ஒருவேளை ஆழ்வார் விலகி போயிடுவாரோ என்று ஒரு சந்தேகம் ஏற்படுறது. அப்பொழுது ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து உன்னை நான் பிடித்தேன் போல் சிக்கனவே அப்படின்னு சொல்றார். இது ஆழ்வார் எம்பெருமானுக்கு சொல்லக்கூடிய மாஸ்டர் அப்படின்னு வியாக்கியானத்தை காட்டிருக்கார். அதுக்கு என்ன விளக்கம்ங்கிறத இப்ப நாம பார்க்கலாம். அதாவது இது எங்க நடக்கிறதுனா ரெண்டாம் பத்துல நடக்கிறது. ஆழ்வார் ரொம்ப வருத்தப்பட்டு வாயம் திரையை உழம்பாடுறார். அதுக்கு பிறகு எம்பெருமான் ஆழ்வாரோட சேர்வதற்காக முதல் தன்னுடைய குணங்களை எல்லாம் காட்டுறான். அது தென்னன் வீடு பரத்துவத்தை காட்டுறான். அடுத்தது ஊனில் வாழ்வுகிறேங்கிறதுல ரொம்ப அழகான அனுபவத்தை கொடுக்குறான். ஊனில் வாழ் உயிரில அனுபவம் கிடைச்ச போது ஆழ்வாருக்கு ஒரு இன்னொரு வருத்தம் ஏற்படுறது. அதாவது இதை அடியார்களோட சேர்ந்து அனுபவிக்கணும்னு பாக்குறார். அப்போ அந்த அனுபவம் உடனே சித்திக்கல. அடியார்களோட சேர்ந்து அனுபவிக்கிற அனுபவம் சித்திக்கல. அதனால பெரிய வருத்தம் ஏற்படுறது, இதுவரைக்கும் ஏற்படாத வருத்தம். அந்த வருத்தத்தை ஆடி ஆடிங்கிற பதிகத்துல ஆழ்வார் வெளியிடுறார். அது தாய் பாசுரமா அமைஞ்சிடுறது. இதுவரைக்கும் பட்ட வருத்தம் எல்லாம் தலைமகள் பாசுரமாகவே இருக்கும். இப்போ தாய் பாசுரமா வருத்தம் இருக்கு. ஏன்னா ஆழ்வாரால பேசக்கூட முடியாத நிலையில தாய் தான் பார்த்து இவளுடைய திருத்தாயாருடைய பாசுரமா அவள திருத்தாயார் தான் சொல்றா. ஆழ்வாருக்கு எப்படிப்பட்ட வருத்தம்ங்கிறது சொல்றா. சரி, ஆழ்வாருக்கு ஏற்பட்ட வருத்தத்தை நாம போக்கிதான் ஆகணும் அப்படின்னு எம்பெருமான் என்ன பண்றான், அந்தாமத்தன்பு என்கிற பதிகத்துல நித்தியசூரிகளை எல்லாம் அழைத்து கொண்டு சங்கம் சக்கரம் கதை இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து ஆழ்வாரோட சேர்ந்து அனுபவிக்கிறான். இப்போ ஆழ்வாருடைய ஆசை என்னன்னா அடியார்களோட சேர்ந்து அனுபவிக்கணும், நித்தியசூரிகளோட கோஷ்டியில இருந்து அனுபவிக்கணும்னு ஆசை. அப்படி எல்லா அடியாரும் சங்கம் சக்கரம் எல்லாரும் ஒரு நித்தியசூரிகள் தானே. அந்த நித்தியசூரிகளோட எம்பெருமான் ஆழ்வாருக்கு அனுபவத்தை கொடுத்துட்றான். அது ஒரு பெரிய ஆனந்தமா இருக்கு ஆழ்வாருக்கு. இப்படிப்பட்ட ஆனந்தம் ஆழ்வாருக்கு கிடைச்சது. அந்த ஆனந்தத்தை எம்பெருமானும் நன்றாக அனுபவித்த பிறகு எம்பெருமானுக்கு தோன்றுகிறது, இவ்வளவு அனுபவம் நமக்கு சிதிச்சிருக்கே, இது நிலைத்து நிற்குமா? ஆழ்வார் நம்மோட இருப்பாரா? ஏன்னா அந்த பதிகத்திலேயே ஆழ்வார் தன்னை பத்தி சொல்லிக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் ஆவியுள் கலந்தாய் என்று சொல்றார். அல்லாஹ் ஆவியுள் கலந்த தன்னை பற்ற ஒரு தாழ்ந்த ஒரு ஆத்மாவோட வந்து எம்பெருமான் கலந்தானே சொல்றார். ஓ ஆழ்வார் இப்படி சொல்லதை பார்த்து எம்பெருமானுக்கு ஒரு சந்தேகம் வருது. மீண்டும் வடவேலுக்கு தலையெடுத்து விடுமோ, தன்னுடைய தாழ்ச்சியை பார்த்து ஆழ்வார் விலகி போயிடுவாரோ என்று பயப்பட, அதுக்குதான் வைகுந்தாமணி மன்னனே என்கிற பதிகத்துல ஆழ்வார் எம்பெருமானை பார்த்து சொல்றார். வைகுந்தாமணி மன்னனே, உன்னை நான் பிடித்தேன் போல் சிக்கனவே, உன்னை நான் நன்றாக பிடித்துக் கொண்டேன், நீ சோகப்படாதே, உன்னை விட்டு போயிடுவேணும் என்று நீ சோகப்பட வேண்டாம் என்று சொல்றார். இதுதான் மாஸ்டர். இது எம்பெருமான் நம்ம பார்த்து மாஸ்டர்ன்னு சர்வதர்மான் பரித்தியஜ மாமேக்கம் சரணம் ரஜ
அகந்த்வா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஸ்டர், நீ என்னையே உபாயமாக பற்றினாய் என்றால் நான் உன்னுடைய எல்லா பாப்பங்களையும் போக்கி உன்னுடைய சோகங்களை நீ சோகப்பட வேண்டாம், உன்னுடைய எல்லா பாப்பங்களையும் நான் போக்கி விடுகிறேன் என்று சொல்றான். இப்போ நீ சோகப்படாதேன்னு சொல்றான். அதே போல இப்ப எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் சொல்றார், நீ சோகப்படாதே, உனக்கு என்னை பிரிந்து கஷ்டப்பட வேண்டிய நிலை ஏற்படாது, நான் உன்னை நன்றாக பிடித்து கொண்டேன், இனி உன்னை விட மாட்டேன் சொல்றார். அதாவது எம்பெருமான் தான் ஆழ்வாரை முதல்ல பிடிக்கிறார். பரகதசிகாரம் ஆயிடுத்து, பரகதசிகாரம் ஆன உடனே ஆழ்வார் சரி நீ என்னை பிடித்தாயே நானும் உன்னை பிடித்துக் கொள்கிறேன் என்று இங்க ஆழ்வார் சொல்றது. அதுதான் இங்க மாஸ்டர்ஹான்னு, இது ஆழ்வாருடைய மாஸ்டர்ஹா என்று அதுதான் வியாக்கியானத்துல மாமன் எடுத்து காட்டியிருக்கார். இது நம்மளுடைய வீட்டிலேயே இதை காட்டியிருக்கார். இந்த பதிகத்துடைய ஆரம்பத்துல இது ஆழ்வாருடைய மாஸ்டர்ஹா என்று அங்கேயே இதை விளக்கியிருக்கார். அந்த விஷயத்தை தான் இங்க மாமன்கள் காட்டியிருக்கார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடி கணேசரனும் ஜீயர் திருடி கணேசரனும். கோயில் YIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் kowyil.org.